ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா முகத்தை காட்டாமல் எதையோ டப்பாவை காமிச்சிட்ருக்கு, உள்ளே என்னமோ கிடக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொசு. இவ்வளோ கொசு ஒரே டைமில் எப்படி இங்கே செத்து கிடக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவே. ஸோ இது எப்படி நான் பண்ணேன், எப்படி இது பாசிபிள் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோலேருந்து நிறையாவே மாறுபட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து எந்த பியூட்டி டிப்ஸோ இல்லை ஹெல்த் டிப்ஸோ வந்து கொடுக்க போகிறதில்ல. பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேஜெட் வாங்கியிருந்தேன். கேஜெட்டுன்னு சொல்கிறதோட ஒரு கொசு பிடிக்கிற மிஷின் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்து நான் வாங்கியிருந்தேன் அமேசானில். வெறும் 300-350 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 நாள் பார்த்தீங்கன்னா, நான் இதை யூஸ் பண்ணி எனக்கு சத்தியமாக எந்த கொசுமே வரல. மிஞ்சி மிஞ்சி போனால் 1 இல்லைனா 2 கொசு இருந்துடும். அதுக்கப்புறம் நான் இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனை படித்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்சம் அதுக்கு மட்டும் உங்களுக்கு காமிச்சேன் வீடியோட ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த ட்ரேவை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே கொசு தான். ஸோ இவ்வளோ கொசு உங்களை கடிச்சிருந்தா என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் 2 நாள் அதை யூஸ் பண்ணி எந்த கொசுவுமே இதில் மாட்டலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஏன் அப்படின்னு தெரியுமா பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த லைட் எரியுது, உள்ளே வந்து ஃபேன் சுற்றுது. ஸோ இந்த ஃபேன் வந்து காற்றை உள்ளே இழுக்கும். ஆக்சுவலாக உள்ளே இழுக்கும் போது கொசு வந்து இந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி இங்கே வரும்போது இது உள்ளே இழுக்கப்படும், உள்ளே போய் கீழே போய் லாக் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல், ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக. பட் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பவர், ரொம்பவே பவர் கம்மியான ஒரு லைட் தான் இது. பட் நைட்டில் ஓரளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக பவராக இருக்கும். ஸோ உங்கள் ரூம் வந்து ரொம்ப வெளிச்சமாக இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த கொசுவும் மாட்டாது. அந்த 2 நாள் நான் அந்த தப்பு தான் பண்ணேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஒரு டெமோ மாதிரி பண்ணி காமிக்கிறேன் இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி இதில் இருக்க கொசு வெள்ளத்தையும் நான் வெளியே கொட்டிடுறேன். கொட்டிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சு நாளைக்கு காலையில் இதில் எவ்வளோ கொசு மாட்டிருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா 350 ரூபா கொடுத்து வாங்கி நீங்கள் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் காசு தான் வேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு தெரியாது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க கொசு வெள்ளத்தை நான் கீழே கொட்டிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை டஸ்ட்பினில் போட்டுடுறேன், போட்டுட்டு இதை கிளியர் பண்ணிடுறேன். டஸ்ட்பினில் போட்டாச்சு, ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மாட்டிட்டு எந்த மூலையில் அதிகமாக கொசு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மூலையில் இதை வச்சுருங்க. ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் இதை எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரூமில் கொசு அதிகமாக வர ஒரு மூலையிலங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொசு பறந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பயங்கரமாக கொசு வரும். ஸோ அதனால் இங்கே வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் ப்ளக்இன்னும் பண்ணிட்டேன். ப்ளக்இன் பண்ணி நான் ஸ்விட்ச் போடுறேன், இப்போது ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ லைட்டு வருது. இப்படியே விட்டால் போதுமா, இல்லை கொசு வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இப்படியே விட்டுறாதீங்க, இங்கேயே கொசு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே போயிட்டு இந்த ரூமோட லைட்டை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன், ஃப்ளாஷ் லைட் மட்டும்தான் இருக்குது ஃபோனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ ஃப்ளாஷையும் நான் ஆஃப் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தெரியுதா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நைட் லேம்ப் மாதிரி ஆக்ட் ஆகுது இப்போ இது. ஸோ இந்த ரூமில் கொசு எந்த மூலில் இருந்தாலும் சரி இந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி இங்கே வரும், வந்து இந்த ஃபேன் கிட்டே வரும்போது இந்த ஃபேன் வந்து இதை உள்ளே இழுத்துரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இந்த டப்பா வந்து நான் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டேன், உள்ளே எந்த கொசுவுமே இல்லை. ஸோ மார்னிங் வரைக்கும் இது அப்படியே ஓடப்போகுது. ஓடிட்டு மார்னிங் இதில் எவ்வளோ கொசு கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். ஸோ மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ தூங்க போகிறேன். குட் நைட். ஹாய், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம போய் செக் பண்ணலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே நல்லாவே விடிஞ்சிருச்சு. இதை யாரா ஆஃப் பண்ணது? ஸோ காலில் எழுந்திரிச்ச உடனே யாரோ ஆஃப் பண்ணியிருக்காங்க, வேறு யாரும் இல்லை, என்னோடய ஒய்ஃபாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டாங்க, பட் காலையில் தான் கண்டிப்பாக ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எத்தனை கொசு இருக்குது அப்படின்னு. ஓ, ஸோ நான் நினச்ச மாதிரி தான் நிறையா கொசு இதில் இருக்குது.
இவ்வளோ கொசு இதில் வரத்துக்கு காரணம் நேற்று நைட்டு ரூமில் அவ்வளோ கொசு, இதை வைக்க போகும்போது கூட ரெண்டு மூணு கொசு நம்மளை க்ராஸ் பண்ணி போனது கேமராலே நம்ம பார்த்தோம். ஸோ அவ்வளோ கொசு இருந்தனால தான் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 கொசுவாச்சும் இருக்கும் நேற்று நைட்டு கலெக்ட் ஆன கொசு. ஸோ இவ்வளோ கொசுமும் உங்களை நைட்டு கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், என்ன நைட்டு கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நான் ரீசெண்ட் டைம்ஸில் வாங்கினே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் கொசு மாட்டும். ஸோ இதுதான் இனிமேல் இந்த மாதிரி தான் வீடியோ இருக்க போது அப்படின்னு நினச்சாதீங்க. நான் ரெகுலராக எப்படி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கணும் அதே மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பெஸ்ட் கண்டிஷனர் கண்டிஷனர் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் லென்ஸ் பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். பாய்.